பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நீங்கள் தினமும் நடக்கிறீங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசுவோடு நடக்கும்போது அவர் நல்ல அருமையான காரியத்தை நமக்கு கற்றுத்தருவார். பாருங்களேன், 147 சங்கீதத்தில் 6 வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறாராம். நீங்கள் படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படணுமா? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். நிறைய பேர் அவசரப்பட்டு கோபத்தில் பேசுகிறது, எரிஞ்சு பேசுகிறது, அதனால் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸில் பயங்கரமான குழப்பங்கள். சாந்தமாக பேசி பழகுங்க. சாந்த குணம் ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 11:29 வசனத்தில் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவினிடத்தில் சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளலாம். கோபத்தோட எரிச்சலோடு அவர் கோபம் உண்டாக்குற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் இயேசு அமைதியாய் சாந்தமாய் பதில் சொல்லுகிறார். உங்கள் தாய்கிட்ட, தகப்பன்கிட்ட, ஃப்ரெண்டுக்கிட்ட வேலை செய்கிற இடத்துல கோபமாக பதில் சொல்கிறீங்களா? எரிஞ்செறிஞ்சு விடுறீங்களா? வேண்டாம், சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுகிட்ட கேளுங்க, அந்த சாந்த குணத்தை தருவார். என்னை சாந்தமுள்ளவனாய், சாந்த குணமுள்ளவளாய் மாற்றாண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவரே, இந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா, நான் அவசரப்பட்டு கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு பேசிடுறேன், என் சுற்றில் இருக்கிற மக்களுடைய சமாதானத்தையெல்லாம் நான் கெடுத்து விடுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்க, சாந்த குணமுள்ளவளாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய சாந்த குணத்தை எனக்கு தாங்க. நீங்கள் என்னை உயர்த்தப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.